வணக்கங்க. இப்போ இணையதளத்தில் ஒரு ரெண்டு பேரோட ட்வீட் பேசும் பொருளாக இருக்கு. நிறைய பேர் வந்து சூப்பராக சொன்னீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று, இயக்குனர் தங்கர் பச்சன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவில் உள்ள பெரும்பாலான அரசியல்வாதிகள் ஆளுக்கு ஒரு தொலைக்காட்சி, ஆளுக்கு ஒரு பத்திரிகை என நடத்துகிறார்கள். எவ்வாறு நேர்மையான செய்தியையும் நியாயமான கருத்துகளையும் மக்களுக்கு அவர்களால் தர முடியும்? அட்டகாசமாக கேட்டுக்கிறார், நெத்தி லட்ச மாதிரி கேட்டுக்கிறார். உண்மைங்க, ஆளுக்கு ஒரு சேனலும் பத்திரிகையும் வச்சிங்கன்னு அவங்களுக்கு சாதகமாக தான் எழுதுவாங்க. எதிராளியை பற்றி என்னென்ன வண்டவாளம் தண்டவாளம் ஏற்ற முடியுமோ ஏற்றுறது, பொய் சொல்கிறது, பொணம் சொல்கிறது, இவங்களுடைய இதை வந்து அப்படியே புகழ்ச்சியாக சொல்கிறது, இவங்க பேரில் கேஸ் இருந்தால் எதை கெட்டது இருந்தால் அதை பற்றி வெளியிலே சொல்கிறது இல்லை, அவங்க எதிர்கட்சியினருடைய இதை பற்றி அவங்களுக்கு கேவலமாக சொல்கிறது, இதானங்க நடந்துருந்த இந்த கேடுகட்ட அரசு இல்லை அப்படின்றத ஃபஸ்ட் கிளாஸாக சொல்லியிருக்காரு இயக்குனர் தங்கர் பச்சன் அவர்கள். அடுத்து இயக்குனர் பேரரசு, இவர் பல விஜய் வச்சு பெற்று வெற்றி படங்கள் கொடுத்தவர். இவர், ஒரு கட்சி இன்னொரு கட்சியின் சின்னத்தில் நிற்பதற்கு தன் கட்சியை கலைத்து விட்டு அந்த கட்சியில் இணைத்து விடலாம். யாரை சொல்கிறாரு பார்த்தீங்களா? நேரடியாக சொல்கிறார், வேற யாரும் இல்லை, வைகோ மற்றும் திருமாவளவனவர்களை தான். ஏன்னா ஒரு கட்சி ஆரம்பித்து இவ்வளோ இது பண்ணி இவங்க அவங்க கட்சி சின்னத்தில் நிற்காமல் நேராக வேற ஒரு கட்சி சின்னத்தில் நிற்கிறது எதுக்கு? நீங்கள் கட்சி நடத்துகிறீங்க, அந்த கட்சியை கலைச்சிட்டு நீங்கள் அந்த கட்சியிலே ஜாயின் பண்ணிவிடுங்க. இதில் வேற நீங்கள் தனியாக தனி கட்சி ஆரம்பித்து அப்படியே ஊரெல்லாம் சுற்றி வந்து எல்லாம் பண்ணிவிட்டு வாய் முழக்க எல்லோரும் பேசிவிட்டு யார் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்க, இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லை, இப்போதைக்கு இவங்க ரெண்டு பேர் தான் செய்ய போகிறதா தகவல் வந்திருக்கு. இன்னும் அதிமுக கூட்டணியில் இருக்கிற கட்சியும் சரி, திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சியும் சரி, யார் யாரெல்லாம் கட்சின்னு ஆரம்பிச்சுட்டு அவங்க சின்னத்தில் நிற்காமல் நேராக போய் திமுக சின்னத்துலையும் அதிமுக சின்னத்தில் நிற்கிறத, இந்த மாதிரி ஒரு பிரபலமானவங்க நல்லா கழுவி கழுவி ஊற்றுறாங்க. அப்புறம் எதுக்குதான் ஏன் கட்சி வச்சு நடத்துறீங்கன்னு உண்மைதானுங்களே.